ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு இன்டீரியர் டிசைனருக்கான பிசி பில்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டில் நம்ம ஃபுல் பெஞ்ச் மார்க் டெஸ்ட்டும் எடுத்திருக்கோம். அது நம்ம வீடியோவோட ப்ரிவியூலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனல் பிசி பில்டுக்கு அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிசி பில்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்கெட்சப், வீரே, லூமியான், ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணுன்னு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டனால ஸோ அதுக்கான காம்போனன்ட்ஸ், அதோட பெஞ்ச் மார்க்கிங் டெஸ்ட், ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டியில் ரைசன் 7 ப்ராசர், 7700Xங்கிற ப்ராசர் தான் இந்த பிசி பில்டில் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் போர்ட் கிகாபைட்டில் B650M கேமிங் எக்ஸ் AXங்கிற மதர் போர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா பிசி பில்ஸில் இந்த போர்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ பட்ஜெட் பர்ஃபார்மிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்ட், உங்களுக்கு DDR5 சிப் செட் வித் 4 RAMs, ஹீட் சிங்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து DDR5 RAM, கார்ஷேரில் 16GB ரெண்டு ஸ்டிக் போட்டிருக்கோங்க, 5200 mAh வரும். ஸோ ஃபியூச்சரில் வேணுனாலும் இன்னும் 2 16GB கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜுங்க, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங் 980 1TB SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 980 Plain, 980 Pro ரெண்டு சீரீஸ் இருக்குது. ஸோ இது வந்து 980 Plain சீரீஸுங்க. கேபின் பார்த்தீங்கன்னா அசூஸில் டஃப் கேமிங் GT301 அப்படிங்கிற கேபினெட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அசூஸில் டஃப் சீரீஸ் கேபினெட்ஸும் வருது. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ரக்கடாக இருக்கும் பார்க்குறக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவலில், ஏர் ஃப்ளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட் இருக்கும். ஒரு பட்ஜெட் கேஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்குங்க கேஸ். ஸோ இந்த பிசிபிள்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய கூலர் பார்த்தீங்கன்னா டீப் கூலில் கேமக்ஸ் L360 லிக்விட் கூலர், ARGB லிக்விட் கூலருங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைங்க, பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா MSI-ல A850W பவர் சப்ளை. ஸோ இது ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கக்கூடிய பவர் சப்ளை, 80+ கோல்டு, ஃபுல்லி மாடுலர். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வர்த்துங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சீரீஸ் வந்து PCI-5 வருது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன், அதனால வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டுங்க, இன்னும் 3D-ல RTX 4070 சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு 12GB கிராஃபிக் கார்டு. ஸோ 4070 ஒரு நல்ல சீரீஸ் கிராஃபிக் கார்டுங்க, ஒரு ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து தாராளமாக இந்த கார்டை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வந்து எல்லாமே வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கும், ஒரு சில ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் மட்டும் அந்த வாரண்டி டேர்ம்ஸ் மாறும். ஸோ நம்ம இந்த ஸ்கெட்சப், லூமியான், வீரேவோட பிசி பில்ட் ஃபைனலாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பெஞ்ச் மார்க்கிங்கை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப். ஸ்கெட்சப் வந்து நம்ம இந்த பிசி பில்ட்டில் போட்டு இதோட பெஞ்ச் மார்க்கிங் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கெட்சப் ஃபைல் எடுத்து வீரேயில் ரெண்டர் பண்ணுறோங்க. ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள், இது ஒரு டெமோ ஃபைலான கேஃப்டீரியா இமேஜுங்க. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீரேயோட அவுட்புட் வந்து இந்த இமேஜோட டைமிங் வந்து உங்களுக்கு 59 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு இந்த கான்ஃபிகரேஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூமியான். ஸோ இதே மாதிரி நம்ம லூமியான்லேயும் ஒரு பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்க்குறப்ப ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து நம்ம ரெண்டர் பண்ணுறோங்க. ஸோ இதோட டைம்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ஒன்று வந்து ஃபுல் HDயில், இன்னொன்று வந்து 4Kயில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HDயில் வந்து டோட்டலாக வந்து இந்த வீடியோவில் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1814 ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம பிசி எடுத்துக்கிட்ட டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் HDயில் 25 மினிட்ஸில் இந்த 1814 ஃப்ரேம்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. லிட்ரலி 4070க்கு வந்து இந்த டைமிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுவே வந்து நீங்கள் ஒரு 4Kயில் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து 4Kக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ இதோட டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 15 minutes to 20 minutes அப்ராக்ஸ் ஆகுங்க. ஸோ நம்ம பெஞ்ச் மார்க் ரிசல்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா வீரேவோட ரிசல்ட்டும் சரி, லூமியானோட ரிசல்ட்டும் சரி, RTX 4070 பிசிக்கு ரொம்ப வேர்த்தான ஒரு கிராஃபிக் கார்டுங்கிறத நம்மளுக்கு ப்ரிஃபர்ட் சஜஷனாக இருக்குது. நீங்கள் வந்து வீரே, லூமியான், ஸ்கெட்சப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட பிசி பில்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் டிஃப்ரெண்ட் யூனிக் பர்சன்ஸ்க்கு அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பிசி பில்ஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், CCTVs, பிரிண்டர்ஸ், என்டையர் காம்போனன்ட்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.